ஐ மீடியா ஊழல் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரத்தை ஆகஸ்ட் இருபத்தொன்றில் சிபிஐ கைது செய்தது இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் அக்டோபர் தேதி ஜாமீன் வழங்கியது இதே வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையினர் சிதம்பரத்தை அக்டோபர் பதினாறாம் தேதி கைது செய்தனர் இந்த வழக்கில் ஜாமீன் மனுவை டெல்லி ஹைகோர்ட் தள்ளுபடி செய்ததால் சுப்ரீம் கோர்ட்டை சிதம்பரம் நாடினார் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சிதம்பரத்திற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கினர் மனுதாரர் தப்பி செல்லவில்லை ஆதாரங்களை அழிக்கவில்லை விசாரணைக்கு ஒத்துழைத்துள்ளார் என நீதிபதிகள் உத்தரவில் சுட்டிக்காட்டியுள்ளனர் வழக்கு பற்றி சிதம்பரம் பேட்டி தரக்கூடாது அறிக்கை வெளியிடக்கூடாது சாட்சிகளை கலைக்க முயலக்கூடாது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் அனுமதியின்றி வெளிநாடு செல்லக்கூடாது விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் போன்ற நிபந்தனைகளை கோர்ட் விதித்தது சிதம்பரம் கைதாகி புதனுடன் நூறு நாள் ஆகிறது ஒரு வழியை ஜாமீன் கிடைச்சிடுச்சு சென்ற அலுப்புடன் கார்த்தி சிதம்பரம் ட்விட் செய்துள்ளார்

சிதம்பரத்திற்கு ஜாமீன் கிடைத்ததை பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் காங்கிரசார் கொண்டாடி வருவதை பாஜக கிண்டல் அடித்துள்ளது ஜாமீனில் விடுதலையாகி வெளியே இருக்கும் காங்கிரஸ் தலைவர்களின் பட்டியலில் சிதம்பரமும் சேர்ந்துள்ளார் என பாஜக செய்தித் தொடர்பாளர் சமித் பத்ரா தெரிவித்துள்ளார்